கொள்கை கதிராக எழுந்தென்னில் வருவாயோ இறையான என் இயேசுவே. உன்னோடு உறவாட வரம் ஒன்று தருவாயோ இறான என் தெய்வமே. மலர்பாதம் மகிழ்ந்தாட மனதெல்லாம் ஸ்வரம் பாட, மலர்பாதம் மகிழ்ந்தாட மனதெல்லாம் ஸ்வரம் பாட, மறுவாழ்வில் உனை காண்டேன் மகராஜனே. அதிகாலை கதிராக எழுந்தென்னில் வருவாயோ இறையான என் இயேசுவே. உன்னோடு உறவாட வரம் ஒன்று தருவாயோ உயிரான என் தெய்வமே. மலர் தூவி மனம் வாழ்த்தி உன்னை அழைத்தேன் மகராஜனே.
இருள் நீக்கி அருள் மழை பொழிய அன்பனை என் நிலைவா. ஆதியும் நீயே அந்தமும் நீயே அருட்பெரும் ஜோதியேவா. அக இருள் நீக்கி அருள் மழை பொழிய அன்பனை என் நிலைவா. ஆதி காலை கதிராக எழுந்தென்னில் வருவாயுயிரையான என் இயேசுவே. மலர்பாதம் மகிழ்ந்தாட மனதெல்லாம் ஸ்வரம் பாட. மறுவாழ்வில் உனை காண்பேன் மகராஜனே. ஆதி காலை கதிராக எழுந்தென்னில் வருவாயுயிரையான என் இயேசுவே. உன்னோடு உறவாட வரம் ஒன்று தருவாயு உயிரான என் தெய்வமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணீர செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருள் அன்பால் இரக்கத்தால் என்னை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீங்கள் எங்களது மீட்பராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி அன்று உமது திருவுளப்படியே நடத்தும். இன்று முழுவதும் எங்கள் நியாயமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பி அருளும். இறைவா, எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உன் கருணை மிகு அருள் பார்வை என்னும் அடைக்கலக் கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உன் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளரா விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். வார்த்தையை எனல் வாழ செய்யும், வார்த்தையை எனை காண செய்யும், தெருவார்த்தையை எனல் வாழ செய்யும். எனல் வாரும் தூய ஆவியே. இன்றைய நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 1 இறைத்திருவசனங்கள் 16 மற்றும் 18 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்வுகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார்.
அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள். அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித யோசேப்பே எங்களுக்காக மன்றாடும். இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கன்னி மரியாவின் கணவரான புனித யோசேப்பின் திருவிழா நல்வாழ்த்துக்களை நிறைந்த மகிழ்வுடன் உரித்தாக்குகின்றேன். திருவிவிலியம் முழுவதும் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. ஆனால் திரு அவையால் பல்வேறு நிலைகளுக்கு பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு, இல்லத்தந்தையர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, நற்படிப்பிற்கு, அகதிகளுக்கு, பயணிகளுக்கு, திருப்பயணிகளுக்கு, நன் மரணத்திற்கு, இப்படியாக எண்ணற்றவற்றிற்கு புனித யோசேப்பு பாதுகாவலராக விளங்குகின்றார். இவரின் சிறப்புகளை இன்றைய வாசகங்களின் ஒளியில் நாம் காண்போம். முதல் வாசகத்தில் படைகளின் ஆண்டவருக்கு கோவில் கட்ட ஆசைப்பட்ட தாவீதுக்கு ஆண்டவர் தந்த வாக்கு. ஆண்டவர் தாவீதின் குடும்பத்தை கட்டி எழுப்பி நிலை பெற செய்வார். அவருடைய சந்ததியில் ஒருவனே ஆண்டவருக்கான கோவிலை எழுப்புவான். சாலமோன் அரசன் கட்டிய கோவில் கல்லாலும் கலையாலும் உருவாக்கப்பட்டது. எனவே அது அழிந்து போனது. ஆனால் தாவீதின் வழிமரபில் வந்த புனித யோசேப்பு கட்டிய கோவில் அழியாமையை அணிந்துள்ளது. ஏனெனில் யோசேப்பு கட்டியது உயிருள்ள கோவில். இக்கோவிலின் அடித்தளம் இயேசு. அதன் கூடாரம் அன்னை மரியா. அதனை கட்டி எழுப்பி காவலரானவர் புனித யோசேப்பு. இல்லம் இறைவனின் ஆலயம் என்பதை எண்பித்து வாழ்ந்தவர் புனித யோசேப்பு. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் நம்முடைய ஆபிரகாமை பற்றி பேசுகின்றார். குழந்தையோ, குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையோ இல்லாத அவரை கடவுள் எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாக மாற்றுவதாக கூறினார். எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத சூழலிலும் கடவுளை நம்பினார். இன்று எண்ணற்ற மக்களுக்கு தந்தையாக விளங்குகின்றார். அதுபோலவே நம்பிக்கையினால் பல இனங்களுக்கு தந்தையானவர் புனித யோசேப்பு. இயேசு எல்லா மாந்தரையும் சகோதர சகோதரிகள் என்று அழைக்கின்றார். அப்படியெனில் புனித யோசேப்பு எல்லா மாந்தருக்கும் தந்தை. நேர்மையான கணவர் என்பவர் தான் கொடுக்கின்ற திருமண வாக்குறுதிக்கு ஏற்ப இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாகவும் வாழ்நாள் முழுவதும் அன்பு கூறவும் கடமைப்பட்டவர் புனித யோசேப்பு. சூழ்நிலை தனக்கு எதிராக இருந்த போதிலும் மரியாவிற்கு களங்கம் ஏற்படுத்த விரும்பவில்லை. மறைவாகவே விலக்கிவிட திட்டமிடுகிறார். இறைவனின் திருவுளம் அறிந்த கணமே மரியாவை மனைவியாக ஏற்கின்றார். தன் வாழ்நாள் முழுவதும் உண்மை கணவனாக வாழ்கின்றார் புனித யோசேப்பே எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும்
சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவர் எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோ ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.